வெல்கம் டு மூவி அப்டேட்டர். ஆக்டர் கமல்ஹாசன் சார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே தன்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதில் தான் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதாவும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இதுக்கப்புறம் சொல்கிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி இப்போ February 21 தன்னோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் சொன்ன பிளான் படி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய் எல்லா பீப்புள்ஸும் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன்படி ரஜினியும் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது கன்ஃபார்ம் பண்ணியிருந்த நிலமையில் ரஜினியும் நேராக மீட் பண்ணி அண்டு தன்னோட பிளானையும் சொல்லி அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன்படி மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஜேர்னி ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது காலையில் 7 மணிலேருந்து night 9 வரைக்கும் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாரையும் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக தன்னோட கட்சி பேரையும் அறிவித்து அண்ட் அதுக்கான கொடியும் இப்போ ஏற்றிருக்காரு. அண்ட் நிறைய பேர் இப்போ ஏர்போர்ட்டில் இவருக்காக வெயிட் பண்ணி இவரோட ஃபர்ஸ்ட் டே ஜேர்னியை வரவேற்றிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கமல்ஹாசன் இப்போ ஃபர்ஸ்ட் டே பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க நிலமையில் இவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டாக சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.